வணக்கம். 30 நிமிடங்கள் 30 செய்திகளை வழங்குவதற்காக நான் லாவண்யா ஸ்ரீராம். நான் பாலவேல் சக்கரவர்த்தி. தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம். சென்னை ஓமந்துரார் அரசினர் தோட்டத்தில் நிறுவப்பட்டுள்ள முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் சிலையை குடியரசுத் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு இன்று திறந்து வைக்கிறார். இதனைத் தொடர்ந்து கலைவாணர் அரங்கில் நடைபெறும் விழாவில் குடியரசுத் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உரையாற்றுகின்றனர். சிலை திறப்பை முன்னிட்டு ஓமந்துரார் அரசினர் தோட்டம் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. இடமலாவில் உள்ள இந்திய கப்பற்படை பயிற்சி மையத்தில் பயிற்சி நிறைவு விழா நடைபெற்றது. பேண்ட் வாத்தியங்களுக்கேற்ப வெள்ளை சீருடையில் வீரர்கள் மிடுக்குடன் அணிவகுத்துச் சென்றதன் கழுகு பார்வை காட்சியை இந்திய கடற்படை வெளியிட்டுள்ளது. பாஜக நிர்வாகி பாலச்சந்தர் படுகொலை விவகாரத்தில் சென்னை சிந்தாதிரிப்பேட்டை காவல் ஆய்வாளர் சிவசுப்பிரமணியனை பணியிடை நீக்கம் செய்து மாநகர காவல் ஆணையர் உத்தரவிட்டுள்ளார். பிரதீப் மற்றும் அவரது கூட்டாளி சஞ்சய் ஆகியோர் மாமூல் கேட்டு மிரட்டியதாக பாலச்சந்தர் கடந்த 22ஆம் தேதியே காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். ஆனால் பிரதீப்பின் கூட்டாளிகளை உடனடியாக கைது செய்யாததால் இந்த கொலை அரங்கேறியதாக குற்றச்சாட்டு எழுந்தது. பாமக தலைவராக அன்புமணி ராமதாஸ் இன்று தேர்வு செய்யப்பட உள்ளார். சென்னையை அடுத்த திருவேற்காட்டில் பாமக சிறப்பு பொதுக்குழு கூட்டம் இன்று நடைபெறுகிறது. கட்சி நிறுவனர் ராமதாஸ் முன்னிலையில் நடைபெறும் சிறப்பு பொதுக்குழு கூட்டத்திற்கு கட்சித் தலைவர் ஜி கே மணி தலைமையேற்கிறார். இந்த சிறப்பு பொதுக்குழுவில் பாமகவின் புதிய தலைவராக அன்புமணி ராமதாஸ் தேர்வு செய்யப்படவிருக்கிறார். பாதுகாப்பான நகரம் என்ற கருத்தை மையப்படுத்தி சென்னையில் இன்று பெண்கள் பங்கேற்கும் சைக்கிள் பேரணி நடைபெற உள்ளது. இரவு 8 மணி முதல் 9 மணி வரை சைக்கிள் பேரணி நடைபெறுகிறது. இந்திரா நகர் பறக்கும் ரயில் நிலைய நுழைவாயில் அருகே பேரணியை தொடங்கி வைத்து மேயர் பிரியா பங்கேற்கிறார். நேரு பூங்கா, எல்ஐசி, அரும்பாக்கம், கடற்கரை விளக்கம், மெரினா, நீச்சல் குளம் ஆகிய இடங்களில் சைக்கிள் பேரணி நடைபெறுகிறது. சிங்கார சென்னை 2.0 திட்டத்தின் கீழ் இந்த பேரணி நடத்தப்படுகிறது. மதுரை அருகே ஆண்கள் மட்டும் பங்கேற்கும் முக்கனி திருவிழா நடைபெற்றது. திருநகர் தாலுகா அலுவலகம் அருகே உள்ள உச்சி கருப்பண்ண சுவாமி கோவிலில் முக்கனி திருவிழா நடந்தது. ஆயிரக்கணக்கில் முக்கனிகளை பக்தர்கள் தலையில் சுமந்து ஊர்வலமாக கொண்டு வந்து சாமிக்கு படைத்தனர். பின்னர் அது பிரசாதமாக வழங்கப்பட்டது. அதனை ஆண்கள் மட்டும் சாப்பிட்டனர். தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் தன்னை திருமணம் செய்ய மறுத்த பெண்மணியை தரமாரியாக வெட்டிவிட்டு தப்பியோடிய நபரை போலீசார் தேடி வருகின்றனர். அவிஸ் பாபா நகரைச் சேர்ந்தவர் நசுருதீன். ஏற்கனவே திருமணமான இவர் பக்கத்து வீட்டில் 6 பிள்ளைகளுடன் வசித்து வந்த 48 வயதான விதவை பெண்ணிடம் திருமணம் செய்து கொள்ளுமாறு கேட்டுள்ளார். அந்த பெண்மணி மறுப்பு தெரிவித்ததால் சாலையில் நடந்து சென்ற அவரை நசுருதீன் தரமாரியாக வெட்டியுள்ளார். சத்தீஸ்கர் மாநிலம் பிலாஸ்பூரில் விபத்தில் சிக்கிய லாரியிலிருந்து பருப்பு மூட்டைகளை பொதுமக்கள் தூக்கிச் சென்றனர். பெல்முண்டி என்ற கிராமத்தில் சிமெண்ட் லாரியும் பருப்பு ஏற்றிச் சென்ற லாரியும் நேருக்கு நேர் மோதின. இந்த விபத்தில் லாரி ஓட்டுநர்கள் காயமடைந்தனர். இந்நிலையில் பருப்பு லாரியிலிருந்த மூட்டைகளை உள்ளூர் மக்கள் கிடைத்தவரை லாபம் என அள்ளிச் சென்றனர். இது தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இரண்டாவது மாநில திரைப்பட விருதுகளின் பட்டியலை கேரள மாநில அரசு அறிவித்துள்ளது. இதில் மொத்தம் 140 திரைப்படங்கள் பரிசீலிக்கப்பட்டன. பூதகாலம் படத்திற்காக சிறந்த நடிகை விருது நடிகை ரேவதிக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பட்டியலில் சிறந்த நடிப்புக்கான சிறப்பு விருதை தமிழக திருநங்கையான நேஹாவுக்கு வழங்குவதாக அம்மாநில அரசு அறிவித்துள்ளது.
தமிழகத்தில் அக்னி நட்சத்திரம் இன்றுடன் நிறைவடைகிறது. கத்தரி வெயில் எனப்படும் அக்னி நட்சத்திரம் கடந்த 4ஆம் தேதி தொடங்கியது. அசானி புயல், வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி, வெப்பச்சலனத்தால் மழை பெய்ததால் அக்னி நட்சத்திரத்தின் போது சுமார் 2 வார காலத்திற்கு வெயில் தணிந்தே காணப்பட்டது. எனினும் கடந்த 3 நாட்களில் தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்டது. மேலும் சில நாட்களுக்கு வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்காவின் டெக்சாஸில் துப்பாக்கிச் சூட்டில் இறந்த மாணவர்களுக்கு ஒல்டே நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. டெக்சாஸில் 2 நாட்களுக்கு முன்னர் 18 வயது இளைஞர் பள்ளியில் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 19 மாணவர்கள், 2 ஆசிரியர்கள் உயிரிழந்தனர். இறந்த சிறுவர்களுக்கு பிடித்த உணவுகள், பொம்மைகள் போன்றவற்றை வைத்து பெற்றோர், உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தினர். துப்பாக்கிச்சூடு நடத்திய ரமோஸுக்கு பேச்சு குறைபாடு இருந்ததால் பள்ளியில் சக மாணவர்களால் கேலி கிண்டலுக்கு ஆளாகி வந்ததாகவும், அதனால் படிப்பை பாதியிலேயே நிறுத்தி அவர் துப்பாக்கியால் சுட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. கோவை லட்சுமி மில் பகுதியில் உள்ள ஸ்ரீ ஆனந்தாஸ் ஹோட்டலில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். வடவள்ளி, காந்திபுரம், லட்சுமி மில் உட்பட நகரின் பல்வேறு பகுதிகளில் உள்ள ஹோட்டல்களில் இன்று காலை 6 மணி முதல் 40 குழுக்களாக பிரிந்து வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். ஆனந்தாஸ் உணவக உரிமையாளர் மணிகண்டன் இல்லத்திலும் சோதனை நடைபெற்று வருகிறது. சென்னை நந்தம்பாக்கத்தில் நடைபெற்று வரும் பாதுகாப்புத்துறைக்கான கண்காட்சி இன்றுடன் நிறைவு பெறுகிறது. பாதுகாப்புத்துறையில் உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிக்கும் விதமாக இந்த கண்காட்சி நடத்தப்படுகிறது. மேக் இன் இந்தியா திட்டத்தின் மூலம் 95% அளவிற்கு உதிரி பாகங்கள் இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்டு ராணுவத்திற்கு வழங்கப்பட்டு வருகிறது. இதனை வெளிப்படுத்தும் விதமாக கண்காட்சி அமைந்துள்ளது. ஆந்திர மாநிலம் அனந்த்பூர் அருகே சமையல் எரிவாயு சிலிண்டர் வெடித்து 4 பேர் உயிரிழந்தனர். முலக்கலேது கிராமத்தில் நள்ளிரவு நேரத்தில் இந்த சம்பவம் நடந்துள்ளது. சிலிண்டர் வெடித்தபோது வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த தாய், தந்தை, மகன், பாட்டி ஆகியோர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். அருகே இருந்த 2 வீடுகளும் சேதமடைந்தன. உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் நேற்றிரவு ஏடிஎம் மையத்தில் ஏற்பட்ட தீ விபத்தால் கட்டிடம் சேதமடைந்தது. காவல் நிலையத்திற்கு அருகிலேயே நடந்த இந்த தீ விபத்தில் நல்வாய்ப்பாக யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. ஏடிஎம் மையத்தில் ஏற்பட்ட மின்கசிவே தீ விபத்திற்கு காரணம் என்று முதற்கட்ட தகவல் வெளியாகியுள்ளது. ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரில் உள்ள ஓப்ரா ஹவுஸ் கட்டிடத்தில் ஒளித்திருவிழா பிரம்மாண்டமாக தொடங்கியது. விவித் சிட்னி என்ற பெயரில் நடக்கும் ஒளித்திருவிழா மே 27 தொடங்கி ஜூன் 18 வரை நடைபெறுகிறது. இதையொட்டி வண்ண விளக்குகள் மற்றும் லேசர் ஒளியால் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. இடைவிடாது 8517 முறை ஸ்கிப்பிங் செய்து பொறியியல் மாணவர் சாதனை படைத்துள்ளார். உடற்பயிற்சியின் அவசியத்தை வலியுறுத்தும் விதமாக சிவகங்கையில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பங்கேற்ற தேவ் ஸ்ரீராம் 45 நிமிடங்களில் 8517 முறை ஸ்கிப்பிங் செய்தார். தேவ் ஸ்ரீராமின் சாதனை சோழன் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது. பாகிஸ்தானில் ஏழை குடும்பங்களுக்கு மாதந்தோறும் 2000 ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்று பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் அறிவித்துள்ளார். நேற்றிரவு நாட்டு மக்களுக்கு தொலைக்காட்சி மூலமாக உரையாற்றிய அவர், தற்போதைய பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு காணும் விதமாக 28,000 கோடி ரூபாய் மதிப்பிலான நிதியுதவி திட்டத்தை வெளியிட்டார். மேலும் காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட்டதை திரும்பப் பெற்றால் மட்டுமே இந்தியாவுடன் அமைதி பேச்சுவார்த்தை நடத்த முடியும் என்றும் ஷெபாஸ் நிபந்தனை விதித்துள்ளார். ஜூன் முதல் வாரத்தில் 2 திமுக அமைச்சர்கள் செய்த ஊழல்கள் பற்றி செய்தி வெளியிடவிருப்பதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார்.
இதனால் இரண்டு அமைச்சர்கள் பதவி விலகும் அளவுக்கு அவர்கள் செய்த 100 கோடி ரூபாய் ஊழல்கள் பற்றிய தகவல்கள் வெளியிடப்படும் எனவும் எச்சரித்துள்ளார். நம்பர் ஒன் முதலமைச்சர்னா எதுக்கு நம்பர் ஒன் முதலமைச்சர் சொல்றீங்கன்னா ஊழல்ல நம்பர் ஒன் முதலமைச்சர் சொல்றீங்க. இன்னும் ஒரு வாரத்தில் இதே இடத்துல பேப்பர் ரிலீஸ் பண்ணுவோம். இரண்டு அமைச்சர் பதவி விலகுவதற்கு நிச்சயம் இருக்கும், பதவி விலகியே ஆக வேண்டும். நாட்டில் வேலை வாய்ப்பு அதிகரிக்கும் என்று பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இந்தியாவின் மிகப்பெரிய ட்ரோன் திருவிழாவான பாரத் ட்ரோன் மகோத்சவத்தை பிரதமர் நரேந்திர மோடி டெல்லியில் நேற்று தொடங்கி வைத்தார். ட்ரோன்களை பற்றிய செயல் விளக்கங்களையும் அவர் பார்வையிட்டார். ட்ரோன் ஒன்றை இயக்கிய பிரதமர் அதனை பல அடி உயரத்திற்கு பறக்கச் செய்து பரிசோதித்தார். கொடைக்கானலில் 3 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த கனமழையால் சாலையில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. ஏரிச்சாலை, மூஞ்சுக்கல், அண்ணாசாலை, நாயுடுபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் சூறைக்காற்றுடன் கனமழை பெய்தது. பாக்கியபுரம் பகுதியில் அமைந்துள்ள வெள்ளிநீர் வீழ்ச்சி வட்டக்கானல் அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. அமெரிக்காவில் நார்த் வெஸ்டர்ன் பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் மிகச்சிறிய நண்டு வடிவ ரோபோவை உருவாக்கி அசத்தியுள்ளனர். பேனா முனையை விட சிறியதாக வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த ரோபோக்களை ரிமோட் மூலம் இயக்க முடியும் என்பதே ஆச்சரியமாகும். மிகவும் சிக்கலான இடங்களில் செல்ல இந்த ரோபோக்களை பயன்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. மேற்குவங்க மாநிலம் ஜல்பைகுரியில் இறந்த குட்டியின் சடலத்தை தாய் யானை ஒன்று கவ்வி எடுத்துச் சென்ற சம்பவம் நடந்துள்ளது. அங்குள்ள அம்பாரி என்ற தேயிலை தோட்டத்தில் புகுந்த யானையை விரட்ட வனத்துறையினர் முயற்சித்தனர். அப்போது இறந்து போன தனது குட்டியை தாய் யானை ரெட் பேங்க் தேயிலை தோட்டத்துக்கு 8 கிலோமீட்டர் தூரம் தூக்கிச் சென்றது. குட்டி யானை உயிரிழந்ததற்கான காரணம் குறித்து வனத்துறையினர் ஆராய்ந்து வருகின்றனர். இங்கிலாந்தில் 1369 பேர் காட்டேரி வேடமணிந்து சாதனை படைத்தனர். நார்த் யோர்க்ஷைர் பகுதியில் காட்டேரி திருவிழாவை முன்னிட்டு 2011 1039 பேர் கருப்பு சிவப்பு நிற அங்கியுடன் வேடமணிந்திருந்தனர். இந்த ஆண்டு 1369 பேர் வேடத்துடன் கூடி கின்னஸ் சாதனை படைத்துள்ளனர். வருமான வரி வழக்குகளை ரத்து செய்யக்கோரி இயக்குநர் எஸ் ஜே சூர்யா தாக்கல் செய்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. 7,57,00,000 ரூபாய் வரி பாக்கி வைத்திருப்பதாக எஸ் ஜே சூர்யா மீது வருமான வரித்துறை வழக்கு பதிவு செய்தது. இதை ரத்து செய்யக்கோரி உயர்நீதிமன்றத்தில் அவர் வழக்கு தொடர்ந்தார். வழக்கை விசாரித்த நீதிமன்றம் விசாரணையை எஸ் ஜே சூர்யா எதிர்கொள்ள உத்தரவிட்டது. ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரை பனி சூழ்ந்த காட்சிகள் வெளியாகியுள்ளன. சிட்னியில் கடந்த சில நாட்களாக குளிர் நிலவி வருகிறது. இந்நிலையில் ஹார்பர் பிரிட்ஜ் உள்ளிட்ட பகுதிகள் பனியால் சூழப்பட்டன. இதனால் ரயில் சேவை பாதிக்கப்பட்ட நிலையில் விமானங்கள் வழக்கம் போல் இயக்கப்பட்டன. பயணிகளின் வருகை அதிகரிப்பால் கொடைக்கானல் நகர் பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. கோடை விடுமுறையொட்டி கொடைக்கானலுக்கு வரும் சுற்றுலாப் பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. இதனால் நேற்று வாகனங்கள் நீண்ட தூரம் அணிவகுத்து நின்றன. மேலும் பல்வேறு நன்மை செய்திகளுக்கு தொடர்ந்து நியூஸ் 18 தமிழ்நாடு.